يلا بقولي مري منيك السلام عليكم نان سلطانة بروين سندني كاهه உங்கள் ஓடி சில நிமிடம் உங்களுக்கு பிடிச்ச பறவை என்ன அப்படி நான் கேட்டேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பதில் சொல்வீங்க இல்லையா சில பேருக்கு பச்சை கிளினா ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு மயில்னா ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு குயில்னா ரொம்ப பிடிக்கும் குருவி பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பறவை சொல்வாங்க ஆனா நம்ம யாருமே காக்கா பிடிக்கும்னு சொல்ல மாட்டோம் அப்படியே ஒருவேளை காகத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா எந்த நேரத்துல பேசுவோம் யாரையாவது ஒருத்தர் கருப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம் அவன் கருகருன்னு காக்கா மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாவது பொண்ணு கருப்பா இருக்குன்னா அந்த பொண்ணு காக்கா மாதிரி கருப்பா இருக்கும்பா அப்படின்னு அப்போ ஒருத்தர பாடி ஷேம் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பறவை தான் காகம் ஆனா இப்போ என்கிட்ட உனக்கு பிடிச்ச பறவை என்னன்னு என்கிட்ட நீங்க யாராவது கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன் எனக்கு பிடித்த பறவை காகம் அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இறைவனுடைய படைப்புல மதிநுட்பம் கொண்ட பறவைங்க காகம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகக்கூடிய விஷயம் காக்கா ரொம்ப புத்திசாலி இந்த உலகத்திலேயே ஒரு பறவை தனக்குன்னு ஒரு நீதிமன்றம் அமைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது காகம் மட்டும்தான் தப்பு பண்ணக்கூடிய காகத்திற்கு காகம் தண்டனை கொடுக்குது நீதிமன்றம் அமைச்சு ஒரு குஞ்சு காகத்தினுடைய உணவை ஒரு பெரிய காகம் திருடி சாப்பிடுதுன்னு வைங்களேன் திருடி சாப்பிட்ட காகத்திற்கு இங்கே தண்டனை இருக்குது காகத்தினுடைய உலகத்தில் என்ன தண்டனை தெரியுமா குஞ்சு காகத்துக்கு பறக்க முடியாது இல்லையா அதே மாதிரி இந்த காகத்தையும் பறக்க முடியாம ஆக்கிடுமா மற்ற காகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த காகத்தினுடைய ரெக்கையை பிச்சு எரிஞ்சு குஞ்சு காக்கா மாதிரி ஆக்கிடுமா உன்னால பறக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி அதுதான் அதுக்குரிய தண்டனை இன்னொன்று என்னன்னா ஒரு காகத்தினுடைய கூடு அதோட வீட்டை வந்து அது உடச்சிருச்சுன்னு வைங்களேன் அந்த கூடை தள்ளி விட்டு உடச்சிருச்சுன்னு சொன்னா அதே மாதிரி ஒரு கூடை அது ரெடி பண்ணி கொடுக்கணும் தவறு செஞ்ச காகம் அதுதான் அதனுடைய தண்டனை மூணாவது விஷயம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் தன்னுடைய மனைவி அல்லாம இன்னொரு காகத்தினுடைய மனைவி இடத்துல அத்து மீறினால் அந்த காகத்திற்கு மரண தண்டனை அப்படியே ஒரு எல்லாரும் இருக்கக்கூடிய நிலையில அந்த காகத்துக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க அப்படி அந்த மரண தண்டனை நிறைவேற்றும் போது இந்த தப்பு செஞ்ச காகம் வந்து தலை குனிஞ்சு ரெக்கையை விரிச்சு நிக்கணுமா இந்த தண்டனை எங்க நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னா பொது வெளியில வயல் வெளியில தான் இந்த தண்டனை வந்து நிறைவேற்ற அந்த காகம்லாம் நிறைவேற்றுமா எதுக்காக அப்படின்னா மற்ற காகங்களை அதை தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி ஒரு தப்பு பண்ணா இந்த மாதிரி ஒரு தண்டனை இருக்கு அப்படிங்கிறது திருக்குறான் சொல்லுகிறது இன்னைக்கு மனுஷங்க செத்தா நம்ம புதைக்கிறோம் இல்லையா அந்த பழக்கத்தை இறைவன் காகத்தின் மூலமா தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மரண தண்டனை விதிக்கப்பட்ட காகம் அந்த காகத்தை கொண்டு போய் மண்ணுக்குள்ள வந்து புதைக்குமா திருக்குறான் சொல்லுது அந்த வழியா தான் நாமளே அந்த விஷயத்தை செய்யறோம் ஆக ரொம்ப மதிநுட்பம் கொண்ட பறவை எனக்கு பிடிச்ச பறவை காகம் தான் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு பிடித்த பறவை என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்